ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலாயுதம் படத்தில் தளபதிக்கு தங்கச்சியாக ஆக்ட்ரஸ் சரண்யா மோகன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போது ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் தளபதி பற்றியும் அண்ட் முக்கியமாக வேலாயுதம் படத்தில் வர்ற அந்த டெத்து சீன் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, வேலாயுதம் படத்தில் தளபதி தங்கச்சி பாம்பு அடித்து சாகிற மாதிரி சீன் இருக்கும். ஸோ அந்த சீன் பண்ணும்போது தளபதி நிஜமாகவே அழுதுட்டாராம். அதாவது அந்த சீனில் இவங்க தளபதி மடியில் தான் படுத்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தளபதி கண்ணை பார்க்கும்போது ரியலாக அவரோட தங்கச்சி இறந்துருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணாராம். பட் அப்போ இவங்களுக்கு தளபதிக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க, அண்ட் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியாதான். ஸோ இந்த சீன் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு அது தெரிய வரும்போது தளபதி கண்டிப்பாக அவரோட நிஜ தங்கச்சியை நினச்சிதான் அழுதுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதான். இந்த எமோஷனல் சீனை எல்லாருமே பார்த்துருப்போம், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் தான் எனக்கு இந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும். அவர் அழுவுறது, அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுவார். தென் அதுக்கப்புறம் லவ் டுடே படத்தில் அவரோட அப்பா ரகுவரன் இறந்தப்போ அழுவார். எனக்கு பர்சனலாக லவ் டுடே சீன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஜஸ்ட் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் அழுகிற சீனை மட்டும் வச்சு சொல்லலை, படம் பாதியிலே தளபதி பேர்டு அன்னைக்கு தளபதியை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருப்பாங்க. தென் ரகுவரன் வீட்டுக்கு கூட்டு வந்து வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாரு. அந்த சீன்ல அப்பான்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து தளபதி ரகுவரனை கட்டிப்பிடிப்பாரு. அந்த சீனை அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லும் போது ஞாபகம் இருக்காது, ஆனா நீங்க நெக்ஸ்ட் டைம் லவ் டுடே பார்க்கும்போது அந்த சீனை நோட் பண்ணுங்க, வேற லெவல்ல இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, அந்த மாதிரி வெயிட்டான சீன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கேப்புக்கு அப்புறம் வேலாயுதம் படத்துல தான் திரும்ப அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுவும் சரண்யா மோகன் இறந்த உடனே காவிரி கவரி கவரின்னு சொல்லிட்டு திக்கி திக்கி திரும்ப திரும்ப தங்கச்சியோட பேரை சொல்லுவாரு. சும்மா அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த சீன். வேலாயுதம் படத்தோட ஒரு உயிரே அந்த சீன் தான். அண்ட் ஆக்டர் சரண்யா மோகன் வேற என்னென்னா தளபதி பத்தி பேசியிருக்காங்கன்னா, வேலாயுதம் படத்திலேயே ட்ரெயின்ல உப்புமா சாப்பிட்ற ஒரு சீன் வரும். அந்த சீன்ல தளபதி கிட்ட இவங்க சொன்னாங்களாம், சார் என்னோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு. பட் அன்னையோட அந்த ட்ரெயின் போர்ஷன் ஷூட்டிங் ஷெடியூலையும் முடிஞ்சான். தென் அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில வேற சீன் ஷூட் பண்ணும்போது தளபதி அவரோட அசிஸ்டன்ட் அனுப்பி, உங்க ஃப்ரெண்ட் ஆட்டோகிராஃப் ஆகணும் சொன்னாங்களே, அவங்கள தளபதி போட்டோ எடுக்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு அண்ட் ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நானே மறந்துருப்பாருன்னு நினைச்சேன், ஏன்னா அவருக்கு இது ஒரு சின்ன விஷயம் தான், டெய்லி அவ்வளோ ஃபேன்ஸ் கூட போட்டோ எடுப்பாரு ஆட்டோகிராஃப் கொடுப்பாரு. ஆனாலும் நான் சொன்னது ஞாபகம் வச்சு இதை பண்ணாரு. ஸோ அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் சரண்யா மோகனே இன்டர்வியூவில் சொன்ன அந்த வீடியோவை நம்ம விஜய் ஃபோர்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோட இன்ஸ்டாகிராம் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்டர் சரண்யா மோகனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸோ அதனால படங்கள்ல இவ்வளவுலாம் நடிக்காம இருந்தாங்க. பட் இப்போ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டதால திரும்பவும் ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்காங்களாம். அதாவது ரொம்ப பிஸியா நடிக்காம நல்ல கேரக்டரா வந்தா மட்டும் அப்பப்போ ஒரு படம் அப்படின்னு நடிக்கலாம் இருக்காங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட கம்பேக்கு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தளபதி நடிச்சதுலே உங்களோட ஃபேவரட் எமோஷனல் சீன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க தளபதி ஃபேனா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா இந்த தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் வரும். தேங்க்யூ.